உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமா சந்தோஷமா இருக்கிறோம். இப்ப நம்ம அன்பை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கிறோம். சந்தோஷத்துக்கு குறைவே இல்லை. 298வது பதிவு, குரல் 73, அன்பு. அருமையான குரல், உண்மை, வாய்மை, மெய்மை. அறம், பொருள், இன்பம், வீடு. அறவழி நடப்போ, பொருள் ஈட்டுவோ, இன்பம் அடைவோம். வீடு பேர் பொருள். பொருள் அறவழி சென்று மெய்ப்பொருளை உணர்ந்து இன்பத்தை பெற்று வீடு பேரை பெற வேண்டும். பொருள் உலகப் பொருள், இறைப்பொருள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொருள் கல்வி, அருள் கல்வி. அப்போ ஐயா வள்ளுவர் சொல்கிறார் 73வது குறளிலே, அன்போடு ஏந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு இன்போடு ஏந்த தொடர்பு. அன்போடு ஏந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு இன்போடு எழு இன்போடு ஏந்த தொடர்பு. அன்போடு அன்போடு இயந்த பொருந்திய இசைந்த வழக்கு என்ப முறைமையின் பயன் என்ப ஆறுயிருக்கு பெறுவதற்கு அறிய மக்கள் உயிருக்கு என்போடு உடம்போடு இயந்த பொருந்திய தொடர்பு தொடர்பு. பெறுதற்கரிய மக்களின் உயிருக்கும் உடம்புக்கும் இடையே பொருந்திய தொடர்பானது அந்த உடம்பும் உயிரும் இணைந்து அன்போடு பொருந்து கொண்ட முறையின் பயன் இருந்த பெறுதற்குரிய மனித பிறவி அப்பிறவியில் அன்போடு பொருந்திய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது முறைமை அல்லது நெறியாகும். உடலுக்கும் உயிருக்கும் பொருந்திய தொடர்பு அன்பினால் உடாது. அன்பு இல்லையெனில் உயிரும் உடலும் தொடர்பட்டு போய்விடும். அப்போ உடம்பு உயிர் தொடர்பு. அதே மாதிரி உங்களுக்கு தொடர்பு அன்பு. இந்த அன்பை நீங்கள் எல்லோரிடமும் காட்டுவீர்களானால் நிச்சயமாக 100% மனமகிழ்ச்சி, மன சந்தோஷம், தொந்தரவு இல்லாத நிலை, வறுமை இல்லாத நிலை, கோபம் இல்லாத நிலை உங்களுக்கு இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாருமே இறைவரின் குழந்தைகள். இதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சந்திக்கிற ஒரு நபருமே உங்களிடம் ஏதோ ஒரு செய்தியை சொல்லுவதற்காக அனுப்பப்பட்ட தூதுவர்கள் என்று நினையுங்கள். அவரிடம் வீண் சண்டைக்கு செல்லவே செல்லாதீர்கள். வீணாக சண்டை போடுவர் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு பிறரிடம் பற்றுள்ளம் கொள்ள செய்யும். அந்த உள்ளம் நட்பு என்னும் பெரும் சிறப்பை உண்டாக்கும். அன்பு எல்லா நிலைகளையும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதில் மாற்றுக்கருத்து இல்லவே இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, இந்த அன்பை எப்படி வளர்த்து கொள்வது என்று நீங்கள் புரிந்து கொள்வதுதான். இந்த அன்பை நாம் எப்படியும் வளர்த்து கொள்ளலாம். எப்படி வளர்த்துக் கொள்வது? அற செயல்களில் உங்களுடைய முழு கவனத்தையும் நீங்கள் செலுத்த வேண்டும். அற செயல்கள் எது? உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு செயல்கள் உலக மக்கள் அனைவருக்கும் பயன்படுமையானால் அது அரசியல். நீங்கள் செய்யக்கூடிய செயல் உங்களுக்கு மட்டுமே பயன்பட்டு மற்றவர்களுக்கு பயன் இல்லாமல் இருக்குமேயானால் அது அரசியல்கள் அல்ல, சுயநல செயல்கள். அந்த சுயநல செயல்களை நீங்கள் அரசியல்களை மாற்றினாலே தவிர உங்களுக்கு முழு அறிவு வளராது. அறிவு வளரும். திருடர்களுக்கு கூட அறிவு இருக்கிறது, பிச்சைக்காரர்களுக்கு கூட அறிவு இருக்கிறது, எல்லோருக்குமே அறிவு, விலங்குகளுக்கு கூட அறிவு இருக்கிறது. அது முழுமையான அறிவு அல்ல. அது ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐந்தறிவு. அப்போ ஓரறிவு என்ன? உங்களுக்கு உணர்வுகளை மட்டுமே கொடுக்கும். ஈரறிவு உங்களுக்்கு உணவு உண்ணக்கூடிய தன்மையை மட்டுமே கொடுக்கும். மூவறிவு நுகர்தலை கொடுக்கும். நாலறிவு பார்வையை கொடுக்கும். ஐந்தறிவு கேட்கும் சக்தியை கொடுக்கும். ஆறாவது அறிவு
மனோசக்தி பகுத்து உணரக்கூடிய அறிவு. அப்போ ஆறு அறிவு உள்ளவர்கள் அவர்களால் தான் இந்த அன்பு 100% வெளிப்பட்டு காட்டும். நன்றியுடைமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற நாய் ஏதாவது உதவி செய்தால் தான் நாய் நன்றி காட்டும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் ஆனால் இயற்கையாகவே அன்புள்ளவர். அந்த அன்பை அவன் வளர்க்காமலும் அதை வெளிப்படுத்தாமலும் இருக்கின்ற காரணத்தால் தான் அவர் அந்தந்த மனிதர்களுக்கே தெரியவில்லை. அந்த அன்பை வெளிப்படுத்துவது கூடிய பக்குவ நிலையை அந்தந்த மனிதன் உருவாக்க வேண்டும். இதை உருவாக்குவது என்பது மிக 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 சுலபமானது. ஆகவே நீங்கள் அன்பை வெளிப்படுத்துவது கூட வளர்த்து கொள்வதற்குரிய எல்லா நிலைகளையும் எல்லா பயிற்சிகளையும் நீங்கள் பெற வேண்டும். எப்படி பெறுவது? உங்களை விட உயர்ந்தவர்களிடம் நீங்கள் அதை கேட்டு பெற வேண்டும். அப்போ வள்ளுவர் சொல்கிறார், 12 வயதுக்குள் நீங்கள் ஒரு சான்றோரை துணையாக கொள்ள வேண்டும். சான்றோரை துணையாக கொள்ள வேண்டும். ஆனால் 12 வயதில் தொடங்கிய 25 வயதிற்குள் உங்களுடைய சான்றோரை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சான்றோர் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், 100% அன்புடையவர்களாகவும் 100% பழி சீரலுக்கு அஞ்சக்கூடிய நாணமுடையவர்களாகவும் 100% உலக மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்களை உடையவராகவும் 100% இரக்கம் உடையவராகவும் கருணை உடையவராகவும் 100% உண்மை பேசுபவராகவும் இருக்க வேண்டும். இந்த சான்றோர்களுடன் நீங்கள் தொடர்பு கொண்டு விடுவீர்கள் என நிச்சயமாக உயர்நிலையாகிய இந்த அன்பு நிலையை நீங்கள் பெற முடியும். இந்த அன்பு நிலை இல்லாமல் நீங்கள் இறைநிலையை அடையவே முடியாது. 100%க்கு 100% இது உண்மை. உங்களிடம் கோபம் இருக்குமே ஆனால் இப்பொழுதே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு பிறவி இருக்கிறது. கோபத்தின் கனலில் விழுந்து கொடியதோர் பிறவி பெற்றாய்ந்த வஞ்சனை பொய் சூது கபடங்கள் நீக்கி மான அபிமான முதற்பெருமை நீக்கி அஞ்சுகின்ற கோப அகங்காரம் நீக்கி ஆசை அதை பாதியோடு நீக்கி துஞ்சமே சோதித்து பார்த்தாலும் துணிவாக திருவடிய கதி என்று நீங்கள் சான்றோர்களிடம் பெரியவர்களிடம் இருக்க வேண்டும். அப்போ கோபத்தை அஞ்சுகின்ற கோப அகங்காரம், கோபத்தின் வெளிப்பாடு அகங்காரம். அகங்காரத்தை நீங்கள் வைத்திருப்பீர்களானால் நிச்சயமாக கோபம் இருக்கிறது என்று அர்த்தம். அகங்காரம் வெளியே தெரியாவிட்டாலும் கோபத்தின் மூலமாக வெளியே தெரிந்துவிடும். இந்த இரண்டையுமே நீங்கள் வெளியே தள்ள வேண்டும். அதற்கு ஒரே வழி, நீங்கள் உயர்நிலையை நோக்கி சென்று இறைநிலை அடைவதற்குண்டான முயற்சியை செய்து அந்த வழிகளில் இருப்பவர்களுடன் தொடர்பு கொண்டு உயர்நிலையை அடைய வேண்டும். அப்படி நீங்கள் அடைவீர்களானால் இந்த பிறவியிலேயே கோபமற்ற நிலையும் வறுமையற்ற நிலையும் சங்கடங்களற்ற நிலையும் துன்பங்களற்ற நிலையிலும் விடுபட்டு 100% இன்ப வாழ்க்கையை வாழ முடியும். வாழ்க்கை இன்பம் மட்டுமே நிறைந்தது, துன்பம் நாம் ஏற்படுத்திக் கொள்வது. இந்த நாம் ஏற்படுத்திக் கொண்ட துன்பத்தை நாமே போக்கிக் கொள்வதற்குண்டான பயிற்சிகளை முயற்சிகளை வழிகளை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நேரடி பயிற்சி வகுப்பில் தொடர்பு கொள்ளலாம். 9042849287 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். இந்த பயிற்சியில் கலந்து கோபம் இல்லாத நிலையை நீங்கள் பெற்று உயர்நிலையாகிய இறைநிலையை நம் உடம்பில் இருக்கும் இறைவர் நம்முடன் பேசுவதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.